மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலின் பழைய புகைப்படங்களை எடுத்து பார்த்தால் அந்த தெப்பக்குளத்தின் வடமேற்கு திக்கில் ஒரு சிறிய முக்கால் வடிவில் ஒரு மண்டபம் இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது அதே மண்டபம் இப்பொழுதும் அதே இடத்தில் இருக்கிறது என்று நான் கூறினேன் என்றால் நீங்கள் நம்புவீர்களா அதை பார்ப்பதற்கு அங்கு இருக்கும் ஏராளமான பொட்டிக்கடைகள் எல்லாம் தாண்டி அதற்கும் பிறகு அந்த தெப்பக்குளத்துக்கே பாதுகாப்பாக இருக்கும் சுவரையும் தாண்டி உள்ளே சென்றால் அந்த மண்டபத்தை ஒரு மிக மோசமான நிலையில் நீங்கள் இப்பொழுதும் காணலாம் ஒரு காலத்தில் மயிலாப்பூர் பகுதியில் வசித்த மக்களுக்கு தண்ணீர் வசதி செய்வதற்காக எழுப்பப்பட்ட இந்த மண்டபம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருடம் திரு பெண்ணாத்தூர் சுப்பிரமணியர் அவர்களால் கட்டப்பட்டது அதே வருடம் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவர்கள் அரியாசனத்தில் அறுபது வருடங்கள் முடித்ததால் அதே விழாவுக்கு எழுப்பப்பட்ட மண்டபம் இந்த சுப்பிரமணிய ஐயர்களுடைய ஏராளமான சொத்தை வைத்துதான் மயிலாப்பூரில் இருக்கும் பி எஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது